ஹே கைஸ் நாம இன்னைக்கு ஆளுருட்டி மலை அப்படின்ற மலையில இருக்கிற ரொம்பவே விசித்திரமான ஒரு தேடி தேடிதான் போய்கிட்டு இருக்கோம் இங்க இருக்கிற ஒரு ஆரோ மார்க்கு கேட்டுக்குள்ள போற வழிய காட்டுது இந்த இடத்துக்கு வருஷத்துக்கே ஒரு அஞ்சு பேர் தான் வராங்களாம் இங்க ஐயாயிரம் வருஷம் பழமையான சிற்பங்கள் இருக்குன்னு சில பேர் சொல்றாங்க என்னதான் இந்த இடத்த ஆர்கியோலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் பாதுகாத்துட்டு வந்தாலும் இது வழியா கூட போக முடியாத அளவுக்கு முள் செடி பொதர் வளர்ந்து கிடக்குது பாருங்க ஆனா தூரத்துல இருக்கிற இந்த ரெண்டு சிற்பங்களை உங்களால பார்க்க முடியுதா அந்த பாறையில ரெண்டு சிற்பங்கள் செதுக்கப்பட்டிருக்கிறது நம்ம கண்ணுக்கு தெரியுது அதுக்கு கீழே ஒரு பெரிய கொகை இருக்கு இந்த ரெண்டு உருவங்களும் புத்தரா இருக்குமோ நீங்க தரையில இருந்து பாத்தீங்கன்னா இது யாருன்னு கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் அவங்க இத இருபது அடி உயரத்துல செதுக்கியிருக்காங்க முதல்ல நான் என் ஷூவை கழட்டிடுறேன் அப்புறமா நாம ட்ரோனை யூஸ் பண்ணி அதுல இருக்கிற விஷயங்களை பார்க்கலாம் இதெல்லாம் புத்த மத சிற்பங்கள் இல்ல இது பழங்கால சமண மதத்தை சேர்ந்த சிற்பங்கள் ஒருவேளை இந்த ரெக்டாங்கிளுக்கு நடுவுல இருக்கிற உருவம் ஆழ்ந்த தியானத்துல இருக்கிற மகாவீரரா இருக்கலாம் அவருக்கு ரெண்டு சைட்லயும் இருக்கிற உதவியாளர்கள் கையில ஏதோ ஒரு விசித்திரமான பொருளை வச்சிருக்கிறத நீங்க பாக்கலாம் அது என்ன விசித்திரமான பொருள் ஆர்கியாலஜி இத சாமரம் அப்படின்னு சொல்றாங்க சாமரம் அப்படின்னா கையால செஞ்ச ஒரு விசிறி அப்படின்னு சொல்லலாம் ஒரு ராஜாவுக்கு பக்கத்துல ரெண்டு பேர் நின்று சாமரம் வீசிக்கிட்டு இருக்கிறத நீங்களே நிறைய படங்கள்ல பார்த்துருப்பீங்க தானே ஒருவேளை இது ஓரளவுக்கு கன்வின்சிங்கான தியரி அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா இன்னைக்கும் நிறைய கோவில்கள்ல சாமரத்தை பயன்படுத்துறாங்க ஆனா உங்க கண்ணு ஆட்டோமேட்டிக்கா இங்க இருக்கிற மிருகங்களை தானே பார்க்குது இதை பார்க்கறதுக்கு ஏதோ சைனீஸ் டிராகன் மாதிரி இருக்குல்ல லெஃப்ட் சைட்ல இருக்கிற டிராகன் சிரிச்ச முகத்தோட இருக்கிற மாதிரி தெரியுது ஆனா ரைட் சைட்ல இருக்கிற டிராகன் கொஞ்சம் கோவத்தோட இருக்கிற மாதிரி தெரியுது கண்டிப்பா இது சிங்கமோ புலியோ இல்ல ஏன்னா இதுக்கு கொம்பு இருக்கு பாருங்க இந்த இன்னும் ரெண்டு கூட மறைஞ்சுகிட்டு இருக்கு அது என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம் அவர் உட்கார்ந்து இருக்கிற சிம்மாசனத்தோட ரெண்டு பக்கத்துலயும் ரெண்டு நாகங்கள் செதுக்கி இருக்கிறத நீங்க பாக்கலாம் ஆக்சுவலா ரெண்டு தலை இருக்கிற நாகம் ஒரு உடம்போட இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு கூட நீங்க சொல்லலாம் ஆனா இங்க அதோட தலையில இறகுகள் அதாவது ஃபெதர்ஸ் இருக்கிறத நீங்க பார்க்கலாம் இன்னொரு சைட்லயும் எக்ஸாக்டா அதோட தலையில அப்படி மயிலுடைய கொண்ட மாதிரி இருக்கிற இறகுகளை நீங்க பாக்கலாம் இறகுகள் இருக்கிற நாகத்தை நம்ம நாட்டுல மட்டும் கும்பிடுலங்க மெக்சிகோல இருக்கிற மாயன்களும் அதை கொண்டுகிட்டு தான் இருக்காங்க இந்த மாதிரி ஃபெதர் இருக்கிற இந்த நாகத்தை கான் இல்லைன்னா குவெஸ்லோ கோட்டில் அப்படின்னு மெக்சிகோல சொல்லுவாங்க நிறைய மாயன் சைட்ஸ்ல எக்ஸாக்டா இதே உருவத்தை கூட நீங்க பார்க்கலாம் அதாவது தலையில கொண்ட இருக்கிற நாகத்தை வாயை தறந்துகிட்டு இருக்கிற மாதிரி செதுக்கியிருப்பாங்க இன்னொரு சைடில் அதை விட கொஞ்சம் சின்ன உருவத்தை நீங்கள் பார்க்கலாம் அது இன்னொரு சமண துறவி ஆழ்ந்த தியானத்துல இருந்து முக்தி அடைஞ்சிட்டு இருக்காரு இங்கே சாமர வீசுற அசிஸ்டன்ட்ஸ் மட்டும் எங்கேயோ சாப்பிட வெளியே போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் இந்த சிற்பங்களை பார்த்து நான் ரொம்பவே குழம்பி போயிட்டேன் கண்டிப்பாக நீங்களும் கொஞ்சம் குழம்பணும்னு நினைக்கிறேன் ஏன் நீங்க தான் பழங்கால சிற்பி நான் தான் உங்களுக்கு ஐடியா சொல்ல போறேன்னு வச்சுக்கோங்களேன் இந்த உலகத்திலேயே ரொம்ப கடினமான பாறைகளில் ஒன்று கிரானைட் அதுல தான் நான் உங்களை செதுக்க சொல்ல போறேன் அதே மாதிரி நீங்க எந்த விதமான எலக்ட்ரிக்கல் கருவிகளையும் யூஸ் பண்ணக்கூடாது ஏன்னா ஆர்கியாலஜி சொல்றபடி பார்த்தோம்னா பழங்கால சிற்பிகள் எல்லாமே சாதாரண உளியையும் சுத்தியையும் வச்சு தான் செதுக்கியிருக்காங்க இது எல்லாத்த விட ரஃப் மேடு பள்ளமா இருக்கிற ஒரு மலையோட சர்ஃபேஸ்ல அதுவும் இருபது அடி உயரத்துல நீங்க இந்த சிற்பங்களை செதுக்கணும் கீழே ஏனிய வச்சு நிக்க வைக்கிற மாதிரியாவது எங்கேயாவது ஃபிளாட்டான தரா இருக்கான்னு கொஞ்சம் பாருங்க சரி எப்படியோ இதில் ஏனி போட்டு நீங்கள் செதுக்குறீங்கன்னே வச்சுப்போம் ஆனால் இந்த உருவங்களை எல்லாம் ஆக்கியூரேட்டாக செதுக்கிறதுக்கு நீங்கள் உளியையும் சுத்தியையும் வச்சு நல்லா ஃபோர்ஸாக அடிக்கணும் அப்பவும் கூட இந்த ஏணி இன்னும் தான் இருக்குமா இல்லைன்னா கீழே விழுந்துருமா என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இங்கே பார்க்கறது ஒரு மிகப்பெரிய உலக அதிசயம்னே சொல்லுவேன் இன்னொரு சூப்பரான ஒரு மிஸ் முதல்ல இந்த பாறையில இருந்த லேயரை கொஞ்சம் கொஞ்சமா சுரண்டி எடுத்துருக்காங்க ஆரஞ்சு பழத்தோட தோலை உரிக்கிற மாதிரி இந்த பாறையோட ரஃப்பான அதாவது கரடு முரடான தோலை அவங்க உரிச்சு எடுத்துட்டாங்க ஆக்சுவலா அவங்க இதோட லேயரை ஒரு மூணு இன்ச்சு ஆழம் வரைக்கும் வெட்டி எடுத்திருக்காங்க ஏன் ஏன்னா பொதுவாகவே பாறைக்குள்ள இருக்கிற சர்ஃபேஸ் ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும் இந்த சைட்ஸை நல்லா ஊத்து பார்த்தாலே அது உங்களுக்கு புரியும் அப்புறமா ரெக்டாங்குலர் ஷேப்ல ரெண்டு குழிகளை உருவாக்கி அதுக்குள்ள தான் அவங்க உருவங்களை செதுக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஒருவேளை இந்த குகைக்குள்ள இன்னும் நிறைய சிற்பங்கள் இருக்குமோ இதை பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது அடி நீளத்துல இருக்கிற ஒரு பெரிய குகை என்ட்ரன்ஸ்ல இது எட்டு அடி உயரம் இருக்கு அப்படியே அப்படியே போக போக இது குறுகலாவே போகுது இது இயற்கையான ஒரு குகை தானா இல்ல இத ஆர்டிபிஷியலா யாராச்சும் உருவாக்கினாங்களா பத்து அடி உயரத்துல இந்த மர்மமான ஒரு கூடு இருக்கிறத உங்களால பார்க்க முடியும் இத பார்த்தாலே உங்களுக்கு புரியும் இந்த பாறையில பழங்கால தமிழர்கள் ரொம்பவே கேர்ஃபுல்லா வேலை பார்த்திருக்காங்கன்னு இது வெறுமனே பாறைக்கு மேல செதுக்கி இருக்கிற ஒரு கோடு மட்டும் இல்லைங்க இந்த லைனுக்கு மேல பாறை ரொம்ப திக்கா இருக்கு அதோட திக்னஸ் அட்லீஸ்ட் ஒரு ஒரு இன்ச்சாவது கூட இருக்கும் அதை பாக்குறதுக்கு எல்லாமே ரஃப்பா கரடு முரடா இருக்கிற மாதிரி தெரியுது ஆனா இந்த லைனுக்கு கீழே பாறையோட தோலை உரிச்சு எடுத்துதான் ஒரு பள்ளத்தை இருக்காங்க இந்த லைனுக்கு அப்புறம் குகை எவ்வளவு ஸ்மூத்தா வழவழப்பா இருக்குன்னு கொஞ்சம் பாருங்க அவங்க எதுக்காக இது செஞ்சாங்க ledge அப்படின்னு சொல்லுவாங்க ட்ரிப் ledge அப்படின்னா என்ன அப்படின்னு கேக்குறீங்களா மழை தண்ணி உள்ள வராமல் இருக்கிறதுக்காக வைக்கிற ஒரு சின்ன ப்ரொஜெக்ஷன் சோ archaeologists என்ன சொல்றாங்கன்னா இதுவும் அந்த மாதிரி ஒரு தடுப்பு தான்

ஆனால் இங்க நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வெறும் ஒரு பழங்கால சன்ஷேட் மட்டும்தானா உண்மையிலேயே இதை தண்ணி சொட்டுறதுக்காக மட்டும்தான் செஞ்சாங்களா இல்லைன்னா பழங்கால தமிழர்கள் இதை வச்சு வேற ஏதாச்சும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களா எதுக்காக இந்த சன்ஷேட மொத்த குகை முழுக்க செஞ்சு வச்சிருக்காங்க வெறும் நீளத்துல மட்டும் இல்லாம குகையோட ஆழத்துலயும் பார்த்தீங்கன்னா இதை நல்லாவே செதுக்கி வச்சிருக்காங்க ஏன் இப்படி இருக்கு ஏன் இந்த சீலிங்கோட கலர் இப்படி செவப்பா இருக்கு இந்த பழங்கால சபதிங்க எல்லாம் யாரு நாம இந்த ஏரியாவை நல்லா சுத்தி தேடி பார்த்ததுல இங்க சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நம்மளால பார்க்க முடியுது இங்க சில பழங்கால கல்வெட்டுகள் இருக்கிறத நீங்க பாக்கலாம் இதெல்லாம் குறைஞ்சது ஒரு ஆயிரம் வருஷம் பழமையானதா இருக்கும் இது பழங்கால தமிழ் மொழியில தான் இருக்கு அங்க இங்க நிறைய அழிஞ்சு போயிருக்குல்ல நிறைய டேமேஜ் ஆயிருக்கிறத நீங்களே பார்க்கலாம் இதெல்லாம் இயற்கையான டேமேஜ் தான் நினைக்கிறேன் ஆனாலும் கூட இந்த தமிழ் எழுத்துக்களை இன்னும் நம்மளால படிக்க முடியுது இந்த கல்வெட்டுல இருந்து நம்மளால என்ன தெரிஞ்சுக்க முடியுதுன்னு பார்க்கலாம் இத படிச்சு பாருங்க திருமான் மலை அப்படின்னு போட்டிருக்கு இந்த திருமான் தான் இந்த இடத்தோட பேருன்னு நினைக்கிறேன் அந்த பேரில் மலைன்னு இருக்கு ஸோ கண்டிப்பாக இது இந்த மலையுடைய பழங்கால பேரா தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் மீதி இருக்கிறத என்னால் படிக்க முடியல அதெல்லாம் அழிஞ்சு போயிருக்கிறத உங்களால பார்க்க முடியும் சரி வேற என்ன நம்மளால படிக்க முடியுதுன்னு பார்க்கலாம் வாங்க இங்க இன்னும் சில எழுத்துக்களை பார்க்க முடியும் இது என்ன சொல்லுதுன்னா இது சாவா இல்லை காவான்னு தெரியல காலப்புறமான குலோத்துங்க அதாவது குலோத்துங்க சோழப்பட்டணம் அப்படின்னு முடியுதுன்னு நினைக்கிறேன் இது சாலப்புறமானவா காலப்புறமானவான்னு தெரியல அப்புறம் காலபுரமான குலோத்துங்க சோழப்பட்டணம் அப்படின்னு போட்டிருக்குன்னு நினைக்கிறேன் இங்க இருக்கிற மொதல் வார்த்தையும் என்னால் படிக்க முடியுது அதுல சுந்தர பாண்டியன் அப்படின்ற எழுத்துக்கள் தெளிவாகவே இருக்கு சுந்தரபாண்டியன் கிபி ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பதாவது தான் ஆட்சி பண்ணியிருக்காரு இந்த மாதிரி கல்வெட்டுல முதல் வார்த்தை யூஸ்வலா யார் இந்த கல்வெட்டை பொறிக்கிறப்ப ஆட்சியில இருந்தாங்களோ அவங்கள தான் குறிக்கும் இதுதான் இன்னைக்கு வரைக்கும் இங்கேயும் நடக்குது இது பழங்கால கல்வெட்டுகள்ல மட்டும் இல்லைங்க இப்ப கூட ஏடிஎம்கேவோ டிஎம்கேவோ ஒரு போர்டை வச்சாங்கன்னா முதல் வார்த்தை அவங்களுடைய தலைவரை பத்தி தான் இருக்கும் தான் பழங்கால தமிழர்களும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க இதுக்கு என்ன அர்த்தம்னா இந்த கல்வெட்டையும் சிற்பிகள் கிபி ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பதாவது வருஷத்துலதான் உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த கல்வெட்டு ஒரு எழுநூத்தி ஐம்பது வருஷம் பழமையானது இந்த எழுத்துக்கள்ல ஒரு விசித்திரமான இலூஷன் அதாவது ஒரு மாய இருக்கு நல்ல கவனமா பாருங்க உண்மையிலேயே இந்த எழுத்துக்கள்லாம் பாறையில இருந்து அப்படியே புடைச்சிக்கிட்டு தான் இருக்கா இல்லைனா இதெல்லாம் சாதாரண கல்வெட்டுகள் தானா ஒரு சில ஆங்கிள் இருந்து பாக்குறப்ப இது ஒரு பாப்அப் மாதிரி அப்படியே புடைச்சி இருக்கிற எழுத்துக்கள் மாதிரி தெரியுது ஆங்கிள் இருந்து பாக்குறப்ப இதெல்லாம் சாதாரணமா அதுலயே கீறி வச்சிருக்க தான் தெரியுது சரி நாம இன்னும் இந்த குவைக்குள்ள காலை எடுத்து வைக்கவே இல்லைங்க போய் பார்க்கலாம் வாங்க பழங்கால சமணர்கள் இந்த குகையில என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க உள்ளயும் நிறைய சமண மத கடவுளோட சிற்பங்கள் இருக்குமா இது உண்மையிலேயே ரொம்ப விசித்திரமா இருக்கு ஏன்னா வெளியில ரொம்ப கஷ்டமான உயரமான இடத்துலயே அவங்க கடவுள்களை செதுக்கியிருக்காங்க ஆனா உள்ள ஈஸியா செதுக்க முடிஞ்சிருந்தோம் அவங்க இங்க எதையுமே செதுக்கல பாருங்க இது அப்படியே காலியா தான் இருக்கு ஆனா கீழே தரையில சில விசித்திரமான விஷயங்களை நம்மளால பார்க்க முடியும் இங்க ரெக்டாங்கிள் ஷேப்ல செதுக்கி இருக்கிற சில கட்டங்களை உங்களால் பார்க்க முடியும் இது கண்டிப்பாக மனுஷனால் உருவாக்கப்பட்டதுதான் மறுபடியும் கொஞ்சம் தூரம் தள்ளி இன்னொரு ரெக்டாங்கல் இருக்கு பாருங்கள் அங்கே இன்னொன்று இருக்கிறதையும் நீங்கள் பார்க்கலாம் அந்த ரெக்டாங்குலுக்குள்ள இருக்கிற பாறைய நல்லா ஓரளவுக்கு ஸ்மூத்தா பாலிஷ் பண்ணிருக்காங்க இதெல்லாம் மாதிரி மாதிரி அதாவது படுக்கை எக்ஸ்பர்ட்ஸ் இதெல்லாம் ஜெயின் பெட்ஸ் சமணர் படுகை சொல்லுவாங்க துறவிகள் இந்த இடத்துலதான் இந்த கல் படுக்கையில தான் தூங்கினாங்க அப்படின்னும் நிறைய எக்ஸ்பர்ட் சொல்றாங்க இந்த தேரி நிறைய கேள்விங்களை எழுப்புது கிரானைட்ல செதுக்குற அளவுக்கு அவங்களுக்கு திறமை இருந்தப்ப அவங்க எதுக்காக ஒரு குகையில வாழணும் அவங்க ஏன் ஒரு வீட்டை கட்டி அதில் தூங்கல அவங்க துறவிங்க சோ அவங்க வசதியா இருக்கிறத பற்றிலாம் கவலைப்பட மாட்டாங்க அப்படின்னு சில பேர் சொல்றாங்க அப்புறம் ஏன் அவங்க இந்த பெட்டை செதுக்கணும் அவங்களால வெறும் தரையிலயே படுக்க முடியும்ல இப்ப நான் கேட்ட கேள்வி ஒரு விதண்டா வாதம் அப்படின்னு கூட நீங்க நினைக்கலாம் ஆனா இது என்னன்னு பாருங்க இதை எப்படி உங்களால ஒரு பெட்டா யூஸ் பண்ண முடியும் நான் என்ன சொல்ல வரேன்னா இதுக்கு நடுவுல ஒரு ப்ரொஜெக்ஷன் நல்லா அப்படியே புடச்சுக்கிட்டு இருக்கு அப்புறம் குழி மாதிரி இருக்கிற இதெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா ரொம்ப சின்னதாவே இருக்கு இதுல இருக்கிற ஒன்னுத்துல கூட ஒரு ஆள் கூட படுக்க முடியாது இங்கேயும் இந்த ரெக்டாங்கலை உங்களால பார்க்க முடியும் ஆனா நடுவுல பாருங்க இவ்வளோ பெருசா மேடாக அப்படியே புடச்சிக்கிட்டு இருக்கு உங்க பெட்டுக்கு நடுவுல ஒரு பெரிய இரும்பு ராட பர்மனண்டா பிக்ஸ் பண்ணிடலாமா அப்படி பண்ணா உங்களால அந்த பெட்டை யூஸே பண்ண முடியாது இல்லையா அவங்க கண்டிப்பா இங்க வேற எதுவும் பண்ணிருக்காங்க ஆனா இங்க என்ன நடக்குது இங்க என்ன இருந்துச்சுன்னு தான் முழுசா புரிஞ்சிக்க முடியல இந்த குகையை நாம நல்லா ஆராய்ச்சி பண்ணி இதுல இன்னும் வேற ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கலாம் வாங்க இது ரொம்ப விசித்திரமான குகையா இருக்கு அது மட்டும் இல்ல இங்க ஏதோ ஒரு அமானுஷமா ஏதோ ஒண்ணு இருக்க மாதிரி தோணுது நீங்க தனியா இந்த குகைக்கு வந்து உள்ள உள்ள போனீங்கன்னா உங்க அடி வயிறு லேசா கலங்க ஆரம்பிச்சிடும் இந்த கொகைய பார்க்கறதுக்கு இயற்கையான கொகை தான் தெரியுது ஆனா இந்த உயரம் அப்படியே குறுகிட்டே போகுது அது மட்டும் இல்லாம நாம இன்னும் டீப்பா உள்ள போக போக இதை வேணும்னே இப்படி ரொம்ப சின்னதா உருவாக்கி இருந்திருப்பாங்களோ அப்படின்னு நினைக்க தோணுதுல அப்புறம் இங்க வேற சில விஷயங்களையும் நீங்க பார்க்கலாம் குட்டி குட்டியா ஏகப்பட்ட கல்லுங்க இங்க இருக்கிறத உங்களால பார்க்க முடியும் இதெல்லாம் கூழாங்கல் மாதிரி நல்லா வாழவாழ் இருக்குது யார் இந்த கூழாங்கல்லுங்களை எல்லாம் இங்க எடுத்துட்டு வந்து கொட்டி வச்சிருக்கிறது இது எல்லாத்தையும் பார்த்த உடனே இதெல்லாம் இந்த இடத்த சேர்ந்தது இல்லைன்னு நம்மளால உடனே புரிஞ்சுக்க முடியுது கண்டிப்பா இதெல்லாம் இங்க ரீசன்ட் டைம்ல போட்டதுதான் ஏன் தரைக்கு அடியில போற மாதிரி இங்க ஏதாவது சுரங்க பாதைகள் இருக்குமா உலகம் முழுக்க தரைக்கு அடியில இருக்கிற சேம்பர்ஸ் அதாவது சுரங்க அறைகளை கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த மாதிரி தரைக்கு அடியில போற அறைகளுக்கு போறதுக்கான என்ட்ரன்ஸ் அதாவது வாசல் இங்க ஏதாச்சும் இருக்குமா அதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா இல்ல அதான் இவங்க எல்லாரும் கற்களை போட்டு மறைக்கிறாங்களா ஆனா இங்க பாருங்க இத பாருங்களேன் இந்த குகையை பத்தி இது வரைக்கும் நாம கத்துக்கிட்ட எல்லாத்தையுமே இந்த வட்டம் மாத்திடுது இங்க கான்சென்ட்ரேக்கான சர்க்கிள்ஸ் அதாவது ஒரே சென்டர் இருக்கிற சர்க்கிள்ஸ நீங்க பாக்குறீங்கள இதெல்லாம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா அங்க அதே மாதிரி இன்னொரு சர்க்கிள்ஸ் அதாவது வட்டங்கள் இருக்கிறதையும் நம்மளால பார்க்க முடியும் இருக்குல்ல நீங்க நம்பரிங்களோ இல்லையோ ஆர்கியாலஜி ஹிஸ்டோரியன்ஸும் இப்ப வரைக்கும் இந்த வட்டங்களை பத்தி ஆர்கியூ பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க அவங்க இதை கப் அண்ட் ரிங் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மார்க்ஸ் வரலாற்றுக்கு முந்தின காலத்துல செய்யப்பட்டவை அது என்ன வரலாற்றுக்கும் முந்தினது அப்படின்னு கேக்குறீங்களா வரலாறு அப்படின்றது என்னன்னா மனிதனால எப்ப எழுத படிக்க ஆரம்பிச்சதோ அது வரைக்கும் இருக்கிற காலம் தான் வரலாற்று காலம் அதாவது ஹிஸ்டாரிக் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு முன்னாடி இருந்த மனிதர்கள் எல்லாம் ரொம்ப கற்கால மனிதர்கள் ஆதி மனிதர்கள் அப்படின்னு சொல்லுவோம் அதை வந்து ஹிஸ்டாரிக் டைம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் உலகத்திலேயே ரொம்ப பழமையான கப்ஸ் அண்ட் ரிங் மார்க்ஸ் வந்து இஸ்ரேலில் இருக்கு அது எட்டாயிரத்தி முந்நூறு வருஷங்கள் பழமையானது இந்த கப் அண்ட் ரிங் மார்க்ஸையும் சமணர்கள் தான் செஞ்சிருப்பாங்களா ஆக்சுவலா ஆர்கியாலஜிஸ்ட் இந்த தியரியை ஒத்துக்க மாட்டாங்க ஏன்னா இந்த கப் அண்ட் ரிங் மார்க்ஸ்லாம் எப்போ எப்ப செய்யப்பட்டதுன்னா வரலாற்றுக்கு முந்தின காலம் அதாவது அந்த காலகட்டங்கள்ல எந்த மதங்களுமே இல்ல மனிதன் மதமே இல்லாம வாழ்ந்தான்னு சொல்லப்படுற காலங்கள்ல தான் இந்த கப் அண்ட் ரிங் மார்க்ஸ் இதுக்கு என்ன அர்த்தம்னா இந்த குகைய பழங்கால சபதிங்க பழங்கால சமணர்கள் மட்டும் பயன்படுத்தல வரலாற்றுக்கு முந்தின காலத்துல வாழ்ந்த குகை மனிதர்கள் கூட இந்த குகைய யூஸ் பண்ணியிருக்காங்க வரலாற்றுக்கு முந்தின காலம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரத்தி இருநூறு வருஷத்துக்கு முற்பட்ட காலத்தை சொல்லலாம் அதாவது கிமு ஆயிரத்தி இருநூற்றுக்கு முற்பட்ட காலம் இந்த கப் அண்ட் ரிங் மார்க்ஸ் ஐயாயிரம் இல்லைன்னா பத்தாயிரம் வருஷங்கள் கூட பழமையானதா இருக்கலாம் ஆனா குறைஞ்சது இது ஒரு மூவாயிரத்தி இரநூறு வருஷமாவது பழசுன்னு நம்மளால கான்ஃபிடண்ட்டாக சொல்ல முடியும் இங்க பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வித்தியாசம் நடக்குது இந்த வீடியோலையே இந்த வீடியோ ஆரம்பிக்கும் போது இந்த வீடியோல வெறும் சமணர்களுடைய குகைய பற்றி தான் நம்ம பேச ஆரம்பிச்சோம் அது ஒரு ஆயிரம் வருஷம் பழசு எழுநூத்தி ஐம்பது வருஷம் பழசா இருக்கலாம்னு நினைச்சோம் ஆனா இப்போ நம்ம மூவாயிரத்தி அறுநூறு வருஷத்துக்கு முற்பட்ட காலத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம் ஆனா ஒரு முக்கியமான கேள்வி இப்ப உங்க மைண்ட்ல வந்திருக்கும் இதுக்கெல்லாம் பின்னாடி ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும்ல ஒவ்வொரு சிற்பத்துக்கும் பின்னாடி ஒரு குறிப்பிட்ட இந்த கப் அண்ட் ரிங் மார்க்ஸ் ஒரு குறிப்பிட்ட நாட்லயோ இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட கண்டத்துலயோ மட்டும் கண்டுபிடிக்கப்படல இந்த மார்க்ஸ் உலகம் ஃபுல்லா இருக்கிற வேற வேற நாடுகள்ல பல இடங்கள்ல செதறி கிடக்குது கப் அண்ட் ரிங்ஸ் சொல்ற இது எல்லாத்தையும் கற்கால மனிதர்கள் எதுக்காக செதுக்குனாங்கன்னு யாருக்குமே தெரியாது இது எல்லாத்தையும் வச்சு வரலாற்றுக்கு முந்தின காலத்து ஜனங்க என்ன பண்ணாங்க அவங்க இது எல்லாத்தையும் எதுக்காக யூஸ் பண்ணாங்க இது எதுவுமே ஆர்கியாலஜிஸ்ட்கே தெரியலன்னு அவங்களே ஒத்துக்கிறாங்க தொல்லியல் துறையில நிறைய அவிழ்க்க முடியாத மர்மங்கள் இருக்குது அப்படின்றதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம் இன்னைக்கு நாம ரொம்ப அட்வான்ஸா இருக்கோம் அப்படின்னு நாமளே நம்மள நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாமே தெரியும் நாம எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு கூட பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனா உலகம் ஃபுல்லா இருந்த குகை மனிதர்கள் எதுக்காக இப்படி ஒரே மாதிரி கான்சன்ட்ரேட் சர்க்கிள்ஸ் அதாவது வட்டங்களை செதுக்கி வச்சிருக்காங்கன்னு கூட இன்னும் நம்மளால கண்டுபிடிக்க முடியல இப்படி ஒரு கேள்வி கேட்டோம்னா இந்த கேள்வியில இருந்து தப்பிக்கிறதுக்காக எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் இதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கை இல்லைன்னா இதெல்லாம் வந்து ஒரு ஆர்ட் ஃபார்ம் இல்லைன்னா ஒரு மதம் அப்படின்னு ஏதாவது ஒரு பழிய சொல்லி தப்பிச்சுப்பாங்க இந்த தீரியும் மதத்து மேலேயோ இல்ல ஆர்ட் ஃபார்ம் மேலயோ பழி போட முடியலன்னா வரலாற்றுக்கு முந்தின காலத்துல இருந்த மனிதர்கள்லாம் ஒரு குரங்கு மாதிரி கொஞ்சம் கூட அறிவே இல்லாம இந்த மாதிரி வட்டங்களை போட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னு கூட சொல்லலாம் நான் இந்த குகைய சுத்தி நடந்துகிட்டு தான் பழங்கால ஸ்டப்பதிங்க எதுக்காக இந்த ரெண்டு சமண சிற்பங்களை இருபது அடி உயரத்துல செதுக்குனாங்கன்னு புரியுது அவங்க அந்த சிற்பங்களையும் தரையிலயே செதுக்கி இருந்தாங்கன்னா இந்நேரம் ஆட்டு புழுக்க அந்த சிற்பங்களையும் மூடி இருந்திருக்கும் உலகம் முழுக்க பழங்கால சிற்பங்களை அவங்க நாட்டு மக்கள் பொக்கிஷமா பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க ஆனா நம்ம ஊர்ல குறிப்பா தான் பழங்கால ஸ்ட்ரக்சர்ஸையும் வரலாற்றுக்கு முந்தின காலத்து ஸ்ட்ரக்சர்ஸையும் யாரும் மதிக்கிறதே இல்லைன்னு சொல்லலாம் அவ்வளோ ஏன் சாதாரண ஜனங்களும் இப்படி தான் இருக்காங்க இதில் முக்கியமாக அரசாங்கத்தையோ ஆர்க்கியாலஜி டிப்பார்ட்மெண்ட்டையோ குறை சொல்கிறது ஈஸி ஆனால் பாருங்கள் சாதாரண மக்களும் இப்படி தான் இருக்காங்க அவங்களுக்கு இதோட வேல்யூ தெரியாமல் இந்த இடத்த எப்படி நாசமாக்கி வச்சுருக்காங்க தமிழ்நாடு பாரம்பரியத்துக்கும் கலாச்சாரத்துக்கும் பேர் போன ஒரு இடம் ஆனா இங்க மனுஷங்களே வருஷத்துக்கு ஒரு அஞ்சாறு பேர் தான் வராங்க ஆனா ஆடு மாடுலாம் இங்க தான் வந்து மேஞ்சிட்டு போற அளவுக்கு வச்சிருக்காங்க ஆதி மனிதர்கள் இந்த கப்பன் ரிங் மார்க்ஸை செதுக்கி செதுக்கியிருந்தாங்கன்னா அவங்க இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் இங்க விட்டுட்டு போயிருந்திருக்கணும் பார்க்க குகை ஓவியங்களையும் நம்மளால பார்க்க முடியும் இந்த ஃப்ளாட்டாக மேலே தொங்கிக்கிட்டு இருக்கிற பாறை குகை ஓவியங்கள் பண்றதுக்கு கண்டிப்பா பெர்ஃபெக்டான ஒரு இடமா இருந்திருக்கும் சரி இங்க எதாவது கேவ் பெயிண்டிங்ஸை நம்மளால் பார்க்க முடியுதான்னு பார்க்கலாம் வாங்க கீழே பார்க்குற மாதிரியே மேலே பாக்குறதுக்கும் ரொம்பவே கஷ்டமா இருக்கு ஏன்னா பாருங்க சீலிங் முழுக்க கிறுக்கி வச்சிருக்காங்க இப்ப லேட்டஸ்டா இவங்க எழுதி இங்கிலீஷ் லேட்டஸ்ட் எல்லாத்தையும் உங்களால நல்லாவே பார்க்க முடியும் ஆனா அங்க ஏதோ ஒரு விசித்திரமான விஷயம் இருக்கிறத உங்களால பார்க்க முடியும் பாருங்க இது ஒரு வகையான ஆனிமல் மேன் அப்படின்னு சொல்லலாம் அதாவது பாதி மனுஷன் பாதி மிருகம் கலந்த ஒரு வினோதமான உயிரினம் மாதிரி இருக்கு இதோட முகத்தை பாக்கிறதுக்கு ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்கிற மாதிரி இருக்கு கிட்டத்தட்ட ஒரு குதிரை முகம் மாதிரி இருக்கு பாருங்க இங்க அதோட உடம்பையும் உங்களால பாக்க முடியும் ஆனா அது அவ்வளோ தெளிவா தெரியல ஏன்னா இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுக்கிட்டே வருது இங்க இருக்கிற ரெண்டு காலையும் தலையும் உங்களால தெளிவா பார்க்க முடியும் ஒரு பெரிய ட்ரையாங்குலர் ஷேப்பில் தலை இருக்கு அதுக்கு என்ன அர்த்தம் இது ஒருவேளை ஏலியனா என்ன அப்படின்றது நமக்கு எக்ஸாக்டாக தெரியல இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கிற தலை அதோடைய உடம்பு அந்த கை கிட்டத்தட்ட இடுப்பு மேல கையை வச்சுக்கிட்டு நிக்கிற மாதிரி இருக்கு அப்புறம் ரெண்டு கால்களையும் நீங்க பாக்கலாம் ரொம்ப விசித்திரமா இருக்குல்ல இது கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சுக்கிட்டே வர்றதையும் உங்களால் பார்க்க முடியுது இங்க பல பேர் புதுசு புதுசாக அவங்களுடைய பர்சனல் விஷயங்களை கிரிக்கி வச்சிருக்கிறதையும் நீங்க பாக்கலாம் ஆனால் பொதுவாகவே கேவ் பெயிண்டிங்ஸை தனியாக ஒரு பெயிண்டிங் ஒரு ஓவியம்னு பண்ண மாட்டாங்க ஸோ நீங்கள் ஒரே ஒரு பெயிண்டிங்கு மட்டும் தனியாக பார்க்க முடியாது ஸோ இன்னும் சில பெயிண்டிங்ஸும் இருக்கணும் இன்னும் வேற ஏதாவது கண்டுபிடிக்க முடியுதான்னு பார்க்கலாம் வாங்க இங்க சில கேவ் பெயிண்டிங்ஸ் இந்த சைட்ல இருக்கு பாருங்க இதெல்லாம் பாக்குறப்பவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல இதெல்லாம் என்னன்னு என்னால கண்டுபிடிக்க முடியும்னு தோணல என்னன்னு நம்ம இன்னும் டீப்பா ஆராய்ச்சி பண்ணி தான் பாக்கணும் இத பாக்குறதுக்கே ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கிற மாதிரி தெரியுது அது மட்டும் இல்ல மனுஷன மாதிரி சில விசித்திரமான உருவங்கள் இருக்கிறதையும் நீங்க பார்க்கலாம் ரொம்ப வித்தியாசமா இருக்கு இத பாக்குறதுக்கு ரெக்கைகள் வச்சிருக்கிற ஒரு ஏலியன் மாதிரி தெரியுதுல நீட்டிக்கிட்டு இருக்கிற ரெக்கை அப்புறம் பெரிய தலை தொலை இருக்கிறத உங்களால பார்க்க முடியும் கண்டிப்பா இது பார்க்கறதுக்கு ஒரு மனுஷன் மாதிரி இல்ல இதை பார்க்கறதுக்கு ஒரு பேர்ட் மேன் அதாவது ஒரு பறவை மனிதன் மாதிரி தெரியுதுல மூவாயிரத்தி இருநூறு வருஷத்துக்கு முன்னாலேயே வாழ்ந்த ஆதி மனிதர்கள் எதுக்காக இந்த மாதிரி பெயிண்டிங்ஸ உருவாக்குனாங்க உலகம் ஃபுல்லா இருக்கிற கேவ் பெயிண்டிங்ஸ் தான் ஆரம்ப காலத்துல இருந்த முதல் முதல் செய்யப்பட்ட ஆர்ட் அப்படின்னு ரெக்கக்னைஸ் பண்ணிருக்காங்க பொதுவாகவே அந்த மாதிரியான பாறை ஓவியங்கள்லையும் குகை ஓவியங்கள்லயும் நிறைய மிருகங்களையும் சாதாரணமான விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கிற மனிதர்களையும் அதாவது வேட்டையாடி இருக்கிற மாதிரியான மனுஷங்களையும் தான் காட்டுவாங்க வரலாற்றுக்கு முந்தின காலத்துல இருந்த வாழ்க்கையை தான் யதார்த்தமா இந்த ஓவியங்கள்ல சித்தரிச்சிருக்காங்க அப்படின்னு ஆர்கியாலஜிஸ்டும் ஹிஸ்டோரியன்ஸும் சொல்றாங்க இதை வேற மாதிரி சொல்லணும்னா இதை அப்படியே எக்ஸ்பர்ட் காட்டினீங்கன்னா ஆதி மனிதர்கள் எப்படி உள்ளத உள்ளபடியே தத்ரூபமா காட்டியிருக்காங்க பாருங்களேன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி பெயிண்டிங்ஸ் எல்லாம் அவங்க பாக்குறப்ப பழங்கால மனிதர்கள் இந்த மாதிரி மிருகங்களை பார்த்தாங்க இந்த மாதிரி ஜனங்களை பார்த்தாங்க அவங்களுக்கு கற்பனை இல்ல அதனால உள்ளத உள்ளபடியே அப்படியே பெயிண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அதே லாஜிக் தானே எங்கேயும் இருக்கணும் பறக்கிற மனித உருவங்களை அவங்க பார்த்தாங்களா ட்ரையாங்கிள் ஷேப்ல தலை இருக்கிற ஒரு பெரிய உருவத்தை பழங்கால மனிதர்கள் பார்த்துருப்பாங்களா ஆனால் இந்த மாதிரி பெயிண்டிங்ஸ் எல்லாம் சீட்டை காமிச்சிங்கன்னா உள்ளதை உள்ளபடியே இருக்குன்னு சொல்ற அவங்க அப்படியே உள்ட்டா அடிச்சிருவாங்க இல்லை இல்லை இதெல்லாம் அவங்களோட கற்பனையில இருந்து வந்தது தான் அப்படின்னு அடிச்சு சொல்லிடுவாங்க இல்லை அதை விட மோசமாக இன்னொரு பலிகடாக இருக்குங்க அதுதான் மதம் அது இந்து மதமோ சமண மதமோ புத்த மதமோ ஏதோ ஒரு மூட நம்பிக்கையில தான் இதை வரைஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க இது பூசாரி தலையில போட்டிருக்கிற ஒரு விதமான தலைப்பாக அவங்க போட்டிருக்கிற ஒரு வேடம் இது ஒரு சாதாரண சடங்கு இப்படி எல்லாம் சொல்லுவாங்க இதுல ரொம்ப விசித்திரமான விஷயம் என்னன்னா உலகம் முழுக்க இந்த பறவை மனிதனோட பெயிண்டிங்ஸை கண்டுபிடிச்சிருக்காங்க இது உண்மையிலேயே எதைத்தான் குறிக்குது அப்படின்னு நமக்கு உண்மையாலுமே தெரியல இப்போ நான் சொல்கிற விஷயத்த நீங்கள் கவனிச்சே ஆகணும் இந்த குகைக்கு வர்றதுக்கு இன்னொரு ஈஸியான வழி இருக்குது நான் வந்த மாதிரி முள் செடி பொதர் இருக்கிற வழியிலலாம் நீங்கள் வர இந்த குகைக்கு முன்னாடியே இன்னொரு கேட் இருக்கிறது எனக்கு தெரியாது தெரிஞ்சிருந்தால் ஜாலியாக அந்த கேட் வழியாகவே வந்திருப்பேன் நான் பிரவீன் மோகன் இந்த வீடியோ வினோதமாக இருக்குன்னு நீங்கள் நினைப்பீங்க ஆனால் இன்னொரு ரெண்டு நாளில் இதை விட விசித்திரமான வீடியோ ஒன்று போட போறேன் அதனால கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனையும் அமைகிடுங்க இப்போதைக்கு நான் கிளம்புறேன் பாய்